வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் கூட்டல் மற்றும் பெருக்கலின் சேர்ப்பு பண்பு, இது வந்து ஆறாவது வகுப்பு முதல் பருவ கணக்கு புக்கில் இருக்குது, பார்க்கலாம். கூட்டலின் சேர்ப்பண்பு அப்படின்னா என்னென்னா, பல எண்களை கூட்டும்போது நம்ம வந்து அந்த எண்களை வந்து வரிசையை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம், அது ஒரே மாதிரி தான் இருக்கும். அதேமாதிரி பெருக்கலின் சேர்ப்பண்புனா அதே மாதிரி தான், பல எண்களை பெருக்கும்போது அதை வந்து என்ன செய்ய வேண்டாம், நம்ம கருத்தில் கொள்ள வேண்டாம். பாருங்கள், வரிசை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே மாதிரி தான் வரும் அப்படிங்கிறது போட்டிருக்கு, கூட்டல் பெருக்கல். ஆனால் கழித்தல் வகுப்பில் இந்த மாதிரி என்ன செய்யாது, வராது. அடுத்து பாருங்கள், எந்த ஒரு எண்ணையும் ஒன்றால் பெருக்கும்போது நமக்கு அதே எண் விட கிடைக்கும், அதனால் அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், பெருக்கல் சமணி அப்படின்னு சொல்லலாம். அதுமாதிரி ஜீரோ கூட எந்த எண்ணை கூட்டினாலும் விட வந்து அதே எண் தான் கிடைக்கும், அதனால் அதை கூட்டல் சமணின்னு சொல்லலாம். ஆக ஒன்று வந்து பெருக்கல் சமணி, பூஜ்ஜியம் வந்து கூட்டல் சமணி. இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்யறோம், இந்த அட்டவணையை நிறைவு செய்ய போகிறோம், பார்க்கலாம். பாருங்கள், இந்த எண்ணில் ஜீரோ கூட 17 கூட்டும்போது 17, ஜீரோ கூட 37 கூட்டும்போது 37, 19 கூட்டினா 19, நம்மளால் ஒரு நம்பரை என்ன போட்டு போட்டுக்கலாம். பாருங்கள், இங்கே பாருங்கள், அதே மாதிரி தான் ஒரு எண் கூட ஒன்றை பெருக்கும்போது அதே எண் நமக்கு கிடைக்கி, பார்க்கலாம். இப்போ ஒன்று கூட 100 பெருக்கும்போது 100, ஒன்று கூட 10 பெருக்கும்போது 10, இந்த மாதிரி நீங்கள் நம்பர் போட்டுடுங்க. அடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இரண்டு இயல் எண்களை கூட்டும்போது நமக்கு ஒரு இயல் எண் கிடைக்கிறது, அதே போன்று இரண்டு இயல் எண்களை பெருக்கும் போதும் இயல் எண் கிடைக்கிறது. அப்போ ரெண்டு இயல் எண்ணை கூட்டினாலும் அதே எண் தான், பெருக்கினாலும் அதே இயல் எண் தான் கிடைக்கும். இரண்டு முழு எண்களை கூட்டும்போது நமக்கு ஒரு முழு எண் கிடைக்கும், அதே போன்று இரண்டு முழு எண்களை பெருக்கும்போது முழு எண், அதுமாதிரி முழு எண்களை கூட்டினாலும் பெருக்கினாலும் முழு எண் தான் கிடைக்கும். ஒரு முழு எண்ணோடு ஒரு இயல் எண்ணை கூட்டும்போது நமக்கு ஒரு இயல் எண் கிடைக்கிறது, ஒரு இயல் எண்ணை முழு எண்ணோடு பெருக்கும்போது நமக்கு ஒரு முழு எண் கிடைக்கிறது. பாருங்கள், ஆக முழு எண்ணும் இயல் எண்ணும் சேரும்போது இயல் எண் கிடைக்கி, இயல் எண்ணும் முழு எண்ணும் சேரும்போது முழு எண் கிடைக்கி. இதை வச்சு நம்ம எந்த அட்டவணையை நம்ம என்ன பண்ணணும், எந்த ஒரு எண்ணையும் பூஜ்ஜியத்தால் பெருக்க பூஜ்ஜியமே கிடைக்கும், பூஜ்ஜியத்தால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லை, பூஜ்ஜியத்தால் வகுக்கிறது இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இதை நம்ம பார்க்கலாம். இது அதே மாதிரி தான், இயல் எண்கள் அதாவது இப்போ ரெண்டு இயல் எண்ணை கூட்டும்போது இயல் எண், ரெண்டு இயல் எண்ணை கூட்டும்போது ஒரு இயல் எண், ரெண்டு இயல் எண்ணை பெருக்கும்போது ஒரு இயல் எண், ரெண்டு இது பெருக்கும்போது ஒரு இயல் எண். இப்போ நம்ம என்ன பண்ணணும், முழு எண்ணுக்கு நம்ம எழுதணும். இதே மாதிரி இது ஒரு முழு எண்ணுக்கு எழுதணும், எழுதலாமா? பாருங்கள், இதில் வந்து ரெண்டு இயல் எண், இதே மாதிரி நான் எழுதியிருக்கேன். அடுத்து முழுகன் எழுதியிருக்கேன். முழுகன் எழுதும்போது நமக்கு என்ன, பூஜ்ஜியம் சேர்த்துக்கணும், பூஜ்ஜியம் சேர்த்தா அது வந்து அங்கே முழுகன் அப்படிங்கிற நமக்கு கணக்கில் வந்துடும். பாருங்கள், பயிற்சி 1-5, கோடிட்ட இடங்களை நிரப்புக. மிகச்சிறிய இயல் எண்ணிற்கும் மிகச்சிறிய முழு எண்ணிற்கும் இடையே உள்ள வித்தியாசம் கேட்டிருக்கு. மிகச்சிறிய இயல் எண்ணுனா 1, மிகச்சிறிய முழு எண்ணா 0. அப்போ 1 பூஜ்ஜியத்தை கழிச்சா விட 1 தான், 1 போடுங்க. பாருங்கள், மிகச்சிறிய இயல் எண், மிகச்சிறிய முழு எண், 1 0 போனால் 1. அடுத்து பாருங்கள், 17 பெருக்கள் டேஸ், 34 பெருக்கள் 17. அப்போ இங்கே 17 இருக்குது, இங்கே 34 போடுறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை அதில். சரியா, ஒரு எண்ணுடன் டேஸை கூட்டும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும். எதை கூட்டினா மாறாமல் இருக்கும், பூஜ்ஜியத்தை கூட்டும்போது தான். பூஜ்ஜியத்தை கூட்டும்போது அந்த எண் என்ன செய்யாது, மாறாது, பூஜ்ஜியம்னு போடுறேங்க. டேஸால் வகுப்பது என்பது வரையறுக்கப்படவில்லைன்னா அதுவும் பூஜ்ஜியம்தான், இதுலேயும் பூஜ்ஜியம் இதுலேயும் பூஜ்ஜியம். ஒரு எண்ணை டேஸால் பெருக்கும்போது அந்த எண் மாறாமல் இருக்கும், இது என்ன அப்படின்னா இது 1, 1 பெருக்கும்போது என்ன செய்யாது, மாறாது. அடுத்து பாருங்கள், சரியாக தவறாக எனக்கு கூறுங்க, முழு எண்களில் பெருக்கல் சமணி பூஜ்ஜியமாகும் போடுறது, ஆனால் பூஜ்ஜியம் கிடையாது, அது வந்து என்னது, 1. இரு முழு எண்களின் கூடுதல் அதன் பெருக்குத்தொகையை விட குறைவானதாக இருக்கும், இது வந்து நமக்கு என்னென்னா தவறு. ஏன்னா இப்போ பாருங்கள், ஒரு உதாரணம் பாருங்கள், இப்போ 1-2 கூட்டினா 3, ஆனால் 1-2 பெருக்கும்போது 2. இப்போ இது வந்து குறைவாக இருக்கும்னு போட்டிருக்கு, ஆனால் அதிகமாக இருக்கு, அதனால் இது நமக்கு தவறு. அதேமாதிரி 0+5 கூட்டும்போது 5, பெருக்கும்போது 0 வந்துருக்கு, அப்போ இது இதனால் இது தவறு நமக்கு, இதில் தவறுன்னு எழுதிருங்க. முழு எண்களின் கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவை சேர்ப்பு பண்புடையவை, இது வந்து சரி. அதேமாதிரி முழு எண்களில் கூட்டல் மற்றும் பெருக்கல் ஆகியவை பரிமாற்று பண்புடையவை, இது வந்து நமக்கு சரி. முழு எண்களில் கூட்டல் மீதான பெருக்கல் பங்கீட்டு பண்புடையது, இது என்னது, நமக்கு சரி. அடுத்து பாருங்கள், கீழ்காணும் வினாக்களில் பெரும் பண்பு இது, இது என்னென்ன பண்புன்னு கேட்டிருக்கு. இது எல்லாமே கூட்டல் வருது, இது எல்லாமே பெருக்கல் வருது, இது கூட்டல் மட்டும் வருது, இது பெருக்கல் மட்டும் வருது, இது ஃபுல் பெருக்கல் வருது, பார்க்கலாமா? பாருங்கள், முதல் கணக்கு வந்து கூட்டலின் பரிமாற்று பண்பு, ஏன்னா ஃபுல் கூட்டல் வந்திருக்கு. ரெண்டாவது பெருக்கலின் சேர்ப்பு பண்பு, ஏன்னா ஃபுல் பெருக்கல் வந்திருக்கு. கூட்டல் சமணி பண்பு, அங்கே வந்து பூஜ்ஜியம் வந்திருக்கு. பெருக்கல் சமணி பண்பு, அங்கே வந்து 1 வந்திருக்கு. இந்த கணக்கில் கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு, ஏன்னா அங்கே வந்து பெருக்கலை வந்திருக்கு, கூட்டலும் வந்திருக்கு, அதனால் இதை வந்து நமக்கு செஞ்சுக்கலாம். இதில் வந்து இந்த பக்கம் பெருக்கல் வந்திருக்கு, கூட்டலும் வந்திருக்கா, பெருக்கல் வந்து கூட்டல், அதனால் இது வந்து கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. அடுத்து பாருங்கள், முழு எண்களை பயன்படுத்தி, முழுகளின் பண்புகளை பயன்படுத்தி சுருக்குகள் போடுறதுக்கு இந்த கணக்கை நம்ம சுருக்கலாம், பார்ப்போம்.
முதல் கணக்கு வந்து பாருங்கள், கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்ணுறது வந்து 50 பெருக்கல் 100 ப்ளஸ் 50 ப்ளஸ் 2 பாருங்கள், இதனுடைய விடை இது. அடுத்த கணக்கு 500 பெருக்கல் 689 கழித்தல் 89, இது வந்து கழித்தலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு, கழித்தல் பெருக்கல் வருது. இது 500 அப்படி போட்டு நம்ம இதை வந்து கழித்து எடுத்தால் 600, ரெண்டையும் பெருக்கி போட்டிருக்கணும். அடுத்த கணக்கு பாருங்கள், 196 ப்ளஸ் 104 ப்ளஸ் 34 கணக்கு, 4 பெருக்கல் 132 25, இது வந்து 132 பெருக்கல் 4 பெருக்கல் 25, இது பெருக்கலின் பரிமாற்று பண்பு பாருங்கள், ரெண்டையும் பெருக்கியிருக்கோம். அடுத்து 196 ப்ளஸ் 104 34, இது கூட்டலின் பரிமாற்று பண்பு, இது வந்து என்னென்னா 300, இந்த ரெண்டையும் கூட்டிருக்கு. அப்புறம் அடுத்து 34 கூட்டிருக்கு, 334. அது புறவய வினாக்கள், 53 ப்ளஸ் 49 பெருக்கல் 0 என்பது என்ன அப்படின்னு கேட்டது. இதில் ரெண்டையும் கூட்டிட்டு ஜீரோவில் பெருக்கும்போது விடை என்ன தான் வரும், ஜீரோ தான் வரும், இல்லை ஆனால் தான் இதுக்கு வந்து ரைட்டு, இதை வட்டம் போட்டுருங்க. அது 59/1 என்பது என்ன அப்படின்னா, இது வந்து நமக்கு 1 தான் விடை. ஏன்னா எந்த ஒரு முழுவையும் வகுக்கும்போது அதே இடம் தான், அதே நம்பர் தான் நிச்சயம் வரும், அதனால் 1. அது பாருங்க, ஒரு பூஜ்ஜியமற்ற முழுஎண் மற்றும் அதனுடைய தொடரியின் பெருக்கு தொகை எப்போதும் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ரெட்டை எண்ணாகவே இருக்கும். அடுத்து முன்னி இல்லாத ஒரு முழு எண் அப்படின்னா பூஜ்ஜியம், ஏன்னா பூஜ்ஜியத்துக்கு முன்னாடி எண்ணு நினைச்சது கிடையாது. இதுக்கு நீங்கள் வட்டம் போட்டுருங்க, இங்கே இதுக்கு வட்டம் போட்டுருங்க. அடுத்து பின்வரும் கோவைகளில் எது பூஜ்ஜியம் அல்ல அப்படின்னா, நமக்கு என்னது, இதெல்லாமே பூஜ்ஜியம் தான் வரும், இதுதான் நமக்கு விட, அது என்னது, இதுதான் பூஜ்ஜியம் அல்ல. அடுத்து பாருங்கள், இது எது உண்மை அல்லன்னு கேட்டிருக்கு. இந்த கணக்கில் வந்து இதுதான் நமக்கு உண்மை கிடையாது, சரியா? இதில் வந்து கூட்டல் பெருக்கல் வந்துருக்கு, ப்ராக்கெட்ஸ் வந்துருந்துருக்கு, இதில் மற்ற இதில் இதில் வரல, இதில் எல்லாமே கரெக்டாக வந்துருக்கு. பயிற்சி 1 பாருங்கள், பல்வகை திறநிலை பயிற்சி கணக்கில் இருந்து என்னுடைய பூட்டப்பட்ட பெட்டியை திறக்க பயன்படும் கடவுள் சொல்லானது மிகப்பெரிய 5 இலக்க ஒற்றையனாகும். இது 7, 5, 4, 3 மற்றும் 8 ஆகிய இலக்கங்களை கொண்டது. என்னில் கடவுள் சொல்லை கண்டிருக்கேன், ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கேன்னா 5 இலக்க எண்ணு, ஆனால் ஒற்றை எண்ணு, ஆனால் பெரிய எண் அப்படி பார்க்க போறாங்க. இந்த எண்களை வைத்து நம்ம அமைக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணு தான் அதனுடைய கடவுச்சொல், சரியா? ஃபஸ்ட்டு 8 போட்டுருங்க, அடுத்து 7 போட்டுருங்க, அடுத்து 5 போட்டுருங்க, 4 போட்டுருங்க, 3 போட்டுருங்க, அதுதான் இந்த எண். 8, 7, 5, 4, 3 சரியா? அடுத்த கணக்கு பாருங்கள், 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 4 மாநிலங்களில் மக்கள் தொகை கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. மக்கள் தொகையின்படி மாநிலங்களில் ஏறு மற்றும் இறங்கு வரிசை, இப்போ சும்மா கொடுத்துருக்க நம்ம இதில், நம்ம இதை ஏறுவரிசையாக்கி எழுதணும், இறங்கு வரிசையாக்கி எழுதணும், தெரியுங்களா? ஏறுவரிசைனா சிறியதுலேருந்து பெருசுக்கு போயிடணும், இறங்கு வரிசைனா அதை அப்படி மாற்றி எழுதணும். பாருங்கள், ஏறுவரிசை ஃபஸ்ட்டு ராஜஸ்தான், அடுத்து தமிழ்நாடு, மத்திய பிரதேசம், மேற்கு வங்காளம். இறங்கு வரிசைங்கிற பக்கம் மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, ராஜஸ்தான், இதை அப்படியே நம்ம என்ன செஞ்சிடலாம், மாற்றி போடலாம், சரியா? அடுத்து பாருங்கள், பின்வரும் அட்டவணையை உற்று நோக்கி கீழே உள்ள வினாக்களுக்கு விடையளிக்கவும். பாருங்கள், ஆண்டு 1990 வந்து புலிகளின் எண்ணிக்கை வந்து 3500, 2008 1400, 2011 1706, 2014 2226, இவ்வளவு எண்ணிக்கை இருக்குது. அது பக்கம் என்ன கேள்வி இருக்குது பார்க்கலாம். பாருங்கள், 2011 இருந்த புலிகளின் எண்ணிக்கை கேட்டு பாருங்கள், 2011 1706, இது நீங்கள் முதல் கணக்குக்கு விடை எழுதிடுங்க. பாருங்கள், 1990 விட 2008 எத்தனை புலிகள் குறைந்துள்ளனன்னு கேட்டிருக்கு. 1990 விட 2008 எத்தனை புலிகள் குறைந்துள்ளன அப்படின்னு கேட்டிருக்கு. இப்போ நம்ம இதில் எத்தனை புலி இருக்குது, இதில் எவ்வளோ பார்க்கலாமா? அதாவது 90 3500 இருக்குது, 2008 1400, அப்போ இதுலேருந்து இதை கழிக்கணும் கழிச்சா நமக்கு 2100, இதுதான் இப்போ உள்ள அந்த கணக்கு, எவ்வளோ குறைஞ்சிருக்கு, 2008 2100 புலி அறிஞ்சிருக்கு, குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற கணக்கு. அடுத்து 2011 மற்றும் 2014 இடையே உள்ள புலிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதா குறைந்துள்ளதான்னு கேட்டிருக்கு. பாருங்கள், 11 1706 தான் இருக்குது, 2014 2226 இருக்குது, அப்போ வந்து அதிகரிச்சிருக்கு. எவ்வளோன்னா இதுலேருந்து இதை கழிச்சிட்டோம் நமக்கு வந்து 520 புலிகள் என்று அதிகரிச்சிருக்கு. முல்லைக்கொடி ஒவ்வொரு பையிலும் 9 ஆப்பிள்கள் கொண்ட 25 பைகள் வைத்திருந்தால் அவளுடைய 6 நண்பர்களுக்கு அவற்றை சமமாக பங்கிட்டு கொடுத்தாள் எனில் ஒவ்வொரு நண்பருக்கும் எத்தனை ஆப்பிள் பெற்றிருப்பார், ஆப்பிள்கள் மீதம் இருக்க வாய்ப்பு உண்டா உண்டனில் எத்தனை. இப்போ வந்து 25 பைகளில் 9 ஆப்பிள் வச்சுருக்கா,
ஆறு பேருக்கு என்ன பண்ணியிருக்கான், சமம்பு பங்கியிருக்கான். அப்போ என்ன சொன்னால், 9 25 பெருக்கிட்டு 6 அடிச்சிடணும், வகுத்துடணும். பாருங்கள், ஒரு பயிரில் உள்ள ஆப்பிள்கள் வந்து 9, 25 பைகளில் உள்ள ஆப்பிள்கள் வந்து என்னென்னா 25 பெருக்கிட்டணும், 9 225 மொத்த ஆப்பிள்கள். அப்போ 6 நண்பருக்கு சமமாக பங்கீடாக கிடைப்பது அப்படின்னா 225 வகுத்தல் 6 37. ஆக மீதி 3 ஆப்பிள் அடிச்சது வருது. ஒரு கோழி பண்ணையிலிருந்து 15472 முட்டைகளை ஒரு அடுக்கு அட்டையில் 30 முட்டைகள் வீதம் அடுக்கினால் மொத்தம் எத்தனை அடுக்கு அட்டைகள் தேவைப்படும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்னா, இந்த நம்பரை வந்து இதால் நம்ம நினச்சினோம் வகுக்கணும். பார்க்கலாம், பாருங்கள், மொத்த முட்டைகள், ஒரு அட்டையில் வைக்கும் முட்டைகள், தேவையான அட்டைகள், இதை தான் வகுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு இப்படி போட்டு வகுத்துறணும். முதல்ல 154 எத்தனை, 30 இருக்குது, 5 30 150, மீது 4 கீழே இறக்கிறணும். அது வரை என்ன பண்ணணுன்னா, அந்த 7 இறக்கி 47 எத்தனை, ஒரு 30 17 மீதம், இந்த 2 இறக்கு 172, இதில் 5 30 180, ஆக மீதி 22. சரியா? ஆக 515 அட்டைகள் தேவை, மீதி 22 முட்டை இருக்கும். அது பாருங்கள், மேல் சிந்தனை கணக்குகள் அட்டவணையை படித்து பின்னொரு வினாக்களுக்கு விடையளிக்க. விண்மீன் பெயர் விட்டம்னா மைல்கள், இது வந்து அளவு, இது தூரம். சூரியன், சிரியஸ், அகத்தியம், ஆஸ்பாசன்றி, சுவாதி, விண்மீன், வேகம், இதெல்லாம் என்னென்ன அளவுன்னு பார்த்துடுங்க. இதை வந்து எப்படி கேட்டிருக்கு, அகத்தியம் விண்மீன் விட்டத்தை இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் எழுதுக. இந்த இதனுடைய அளவை வந்து இந்திய முறையிலையும் பன்னாட்டு முறையிலையும் எழுதணும். பார்க்கலாம், பாருங்கள், இந்திய முறையில் எழுதியிருக்கு, பன்னாட்டு முறையில் எழுதியிருக்கு. எப்படி சொல்லணும், இது வந்து நம்பரில் 800 எழுத்துருவில் பாருங்கள். பாருங்கள், 2,59,41,900, இது வந்து இந்திய முறை. பன்னாட்டு முறையில் 25,941,900. அது சிரியஸ் விண்மீன் விட்டத்தில் உள்ள 5 மதிப்புகளின் கூடுதலை இந்திய முறையில் எழுதுக. இப்போ வந்து இதில் உள்ள 5 மதிப்பு மட்டும் எழுதி சொல்லியிருக்கு. பாருங்கள், 1, 10, 100, 500, 1000, 10,000, 1,000,000, இந்த மாதிரி எழுதணும். இதை இப்போ எழுதணும், பார்க்கலாம். 5 மதிப்புகள் பாருங்கள், 5 × 100,000 பிளஸ் 5 × 10,000, 5 × 100, இதுதான் அதனுடைய மதிப்பு இந்திய முறையில் எழுதியாச்சு. அடுத்து 864,730,000 என்பதை இந்திய முறையில் எழுதுக. எழுதலாமா? இந்திய முறையில் பாருங்கள், 86,40,730,000 இதுதான் இந்திய முறை. அடுத்து சுவாதி விண்மீன் விட்டத்தை பன்னாட்டு முறையில் எழுதுக. சுவாதி விண்மீன் எங்கே இருக்குது, இந்த இருக்கா, இதை பன்னெண்டு முறையில் எழுதணும். இந்த அளவு தான் 18 முறை. அடுத்து அகத்தியம் மற்றும் சுவாதி விண்மீன்களின் விட்டங்களின் வேறுபாட்டை இந்திய மற்றும் 18 முறையில் 2 முறையில் நம்ம எழுதி சொல்லியிருக்கு. அகத்தியத்தையும் சுவாதியும் இது பார்க்கலாம். இப்போ ரெண்டே எழுதிட்டு கழித்து அந்த விடையை வந்து இந்திய முறையிலும் எழுதியிருக்கு, 18 முறையில் எழுதியிருக்கு. அன்பு அறிவிச்செல்வியிடம் ஒரு 5 ஒற்றைப்படை எண்ணை நினைவில் கொள்ளுமாறு கூறினான், மேலும் பின்வருமாறு குறிப்புகளை கூறுகிறான். ஒரு 5 எண்ணை மனசில் வச்சுக்க, 1000வது இடத்துல வந்து 5 விட குறைவாக இருக்கணும், 100வது இடமதிப்பில் உள்ள இலக்கம் வந்து 6 விட குறைவாக இருக்கணும், 10வது இடமதிப்பில் உள்ள இலக்கம் வந்து 8 இருக்கணும். அறிவுச்செல்விக்குரிய விடை என்னவாக இருக்கும், அவள் 1 மேற்பட்ட விடைகளை கூறுவாளாம். இதில் பாருங்கள், நான் உங்களுக்கு போட்டிருக்கேன், இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நான் இந்த மாதிரி நம்பர் போட்டிருக்கேன், நீங்கள் வேறு நம்பர் எதுனாலும் எழுதலாம் போடலாம். நிறைய நம்பர் எதுனாலும் வரலாம், நம்ம இஷ்டப்பட்ட. ஏன்னா 5 குறைவாங்கும்போது 4 போடலாம், 3 போடலாம், 2 அந்த மாதிரி போடலாம். அதனால் இந்த 8 மட்டும் மாறாது, மற்ற எல்லாமே என்ன செஞ்சிடும், மாறிடும். அதனால் வேறு நம்பர் கூட நீங்கள் நினச்சலாம் போடலாம். சரியா? ஓர் அரங்கில் இசை நிகழ்ச்சி ஒன்று நடைபெற உள்ளது. மொத்தமுள்ள 7,689 நாற்காலிகளை வரிசைக்கு 90 நாற்காலி வீதம் போடப்படுகிறது எனில் எத்தனை வரிசைகளில் இருக்கும், எத்தனை நாற்காலிகள் மீதம் இருக்கும். அது மொத்த நாற்காலி விளவு, ஒரு வரிசைக்கு 90 போடுறாங்க, எத்தனை வரிசை. பாருங்கள், மொத்த நாற்காலிகள் வந்து 7,689, வரிசையில் போடப்படும் நாற்காலி வந்து 90. மொத்த வரிசை வந்து எத்தனைன்னா, இந்த நம்பரை இதால் வகுக்கும்போது நமக்கு 85 வரிசையில் நினச்சிடலாம் நாற்காலியை போடலாம். மீதி வந்து 39 நாற்காலிகள் இருக்குது, ஒரு வரிசைக்கு 90 வீதம், 85 வரிசை, மீதி 39 நாற்காலிகள். சரியா?
7 லட்சம் எண் லட்சம் அல்ல 10 லட்சத்துக்கு முழுமையாக மதிப்புகள் சமமாக இருக்குமா? அதாவது இந்த நம்பரை வந்து நம்ம லட்சத்துக்கும் 10 லட்சத்துக்கும் முழுமையாக்கும் போது மதிப்புகள் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்கு. பாருங்கள், 10 லட்சத்துக்கு முழுமையாக்கும் போது அதே தான், 1 லட்சத்துக்கு முழுமையாக்கும் போதும் அதே தான். அப்போ மதிப்புகள் எப்படி இருக்குது? சமமாக இருக்குது. 1 லட்சத்துக்குனாலும் சரி 10 லட்சத்துனாலும் சரி சமமாக இருக்கும். செய்தித்தாள் மற்றும் இதழ்களிலிருந்து 5 அல்லது 6 அல்லது 7 இலக்க எண்களை கண்டுபிடித்து 10,000க்கு முழுமையாக்குங்க. பாருங்கள், இது வந்து 5 லட்சம் எண், இது வந்து 10,000க்கு முழுமைப்படுத்தும் போது விலகடைக்கு. இது 6 லட்சம் எண், இதை 10,000க்கு முழுமைப்படுத்த விலகு. இது 7 லட்சம் எண், இதை 10,000க்கு முழுமைப்படுத்த இது மாதிரி. அடுத்து வந்து உங்களுக்கு என்ன தெரியணும்னா, பெரிய எண்களை படிக்கவும் எழுதவும் கார்புள்ளி பயன்படுது. கார்புள்ளின்னா இந்தது இதான் இந்த கார்புள்ளி இந்த மாதிரி போடுது. இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் கார்புள்ளியின் பயன்பாடு வேறுபடுகிறது. 2 எண்களை ஒப்பிடும்போது அதிக இலக்கங்களை கொண்ட எண் பெரிய எண்ணாகும். 2 எண்களை ஒப்பிடும்போது சம எண்ணிக்கையில் இலக்கங்களை பெற்றிருந்தால் இடப்புறம் பெரிய இலக்கத்தை கொண்ட எண் பெரிய எண்ணாகும். எண்கணித கணக்கீடுகளை சரியாக செய்ய பிட்மாஸ் பயன்படுகிறது. அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகளில் பெரிய எண்கள் தேவைப்படுகின்றன. சரியான மதிப்புகள் தேவைப்படாத சூழலில் எண்களின் மதிப்பீடும் முழுமைப்படுத்தலும் தேவைப்படுகின்றன. கொடுக்கப்பட்ட எண்ணின் மதிப்பினை தோராயமாக குறிப்பதே உத்தேச மதிப்பு என்கிறோம். எண்ணை முழுமையாக்குவதால் அதன் மதிப்பினை எளிதாகவும் தேவைக்கேற்பவும் கணக்கிட முடியும். இயல் எண்களின் தொகுப்போடு 0 சேர்க்கும்போது முழு எண்கள் கிடைக்கின்றன. அதாவது 0 வரும்போது அது முழு எண்கள். முழு எண்களின் மிகச்சிறிய எண் வந்து 0. 0 மற்றும் 1 முறையே முழு எண்களின் கூட்டல் சமணி மற்றும் பெருக்கல் சமணியாகும். முழு எண்களை எவ்வரிசையில் கூட்டவும் அல்லது பெருக்கவும் முடியும். எனவே இது பரிமாற்று பண்புடையது. முழு எண்களின் பெருக்கலானது பரிமாற்று மற்றும் செயற்பண்புகளை உடையது. கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பை முழு எண்கள் நிறைவு செய்யும். முழு எண்களை 0 வகுப்பது வரையறுக்கப்படவில்லை. அதாவது 0 மட்டும் வகுக்க முடியாது, வகுக்க வரையறுக்கலை அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ முடிஞ்சிட்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா?